நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்க்கணும். புரியல, இல்லை அதை விட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம், போர்லாம் அடிக்கலாம், சூப்பராக பார்க்கலாம். நல்லா இருந்தது படம், ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை, போர் அடிக்கிறவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். ப்ளஸ் எல்லாரும் ஆக்டிங்கு, மைனஸ் வந்து மைனஸ் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு, எல்லாரும் போய் பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. லேக் எங்கேயும் இல்லை, சாங்ஸ் எதுவும் அவ்வளோ நல்லா இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் புரியல, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மெசேஜ் படம் பாருங்க, அது என்னன்னு சொல்ல முடியல, பட் ஆனால் லாஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சு குருதி ஆட்டம், அதோட இது கம்பேர் பண்ணுற இந்த படம் பெட்டர். பிரச்சனை நல்லா இருக்குது, எல்லாமே ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் அவ்வளோ ஆடியன்ஸ் இல்லை, நிறைய பேர் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது படம், சூப்பராக. அவுட் ஆஃப் டென்னுக்கு ஒரு ஆடியன்ஸ் என்ன மாதிரி கொடுப்பீங்க? 7-7 தேங்க்யூ. 8 கொடுக்கலாம், தேங்க்யூ, நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் டென்னுக்கு ஒரு ஆடியன்ஸ் என்ன மாதிரி கொடுப்பீங்க? 5 கொடுப்பேன். படம் நல்லா தான் இருக்குது, அதர்வாக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். படம் 100 சாயல் தான் ப்ரோ, 100 எடுத்தாங்க, அதர்வாக அதே டேரக்டரு, அதே சாயலில் இருக்கு, சைல்ட் டிராஃபிக்கிங் படம். லாஸ்ட்டாக 100 படத்தை விட இது நல்லா பண்ணியிருக்க போல், ஸ்டோரி நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது, போர்லாம் அடிக்கலை, படமும் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்குது. பிஜிஎம் ஸ்டண்டில்னா படம் மொக்கம், அருண் பாண்டியன் சார் சும்மா சைலண்டாக சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் ஒருத்தா மீடியம் ப்ரோ, சுமார்னு சொல்லலாம், ஒன் டைம் வாட்சபிள், ஆஹா ஓனால ஒன் டைம் வாட்சபிள், சுமார் சொல்லலாம். படத்தில் மைனஸ் இல்லை சார், படத்தில் மைனஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கால் ஹவரில் ஒரு பாட்டு ஒன்று வருது, அதுதான் மைனஸ், மற்றபடி எதுவுமே மைனஸ்லாம் கிடையாது. ஹீரோயின் ஓகே ப்ரோ, ஹீரோயின் சும்மா அங்கங்கே தான் ப்ரோ வருவாங்க, அந்த ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துவாங்க. பா படம் போர் அடிக்காமல் போகுது, செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஓகே. படமே ஒரு த்ரில்லிங்காக போகுது சார், எல்லாமே படம் வந்து நல்லா சோஷியல் மெசேஜை வந்து கருவாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் சார். சில படம்லாம் பார்த்து தூக்கம் வரும், அந்த மாதிரி சீன்லாம் இதில் படம் போர் அடிக்காமல் படம் நல்லா தெளிவாக போயிட்டு இருக்கு. ஸ்டோரி வந்து இது அதே தாங்க, அப்பாக்காக புள்ள வந்து இறங்கி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான், பட் சோஷியல் மெசேஜ் வந்து இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் அம்மா அப்பா வந்து தாயை ஆகணுன்றதை விட ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு பிள்ளையை எடுத்துக்கிட்டாங்க, தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற ஆர்ஃபனேஜில் இருக்கிற பசங்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல வரமாக அறையும், அம்மா அப்பாங்களுக்கும் பிள்ளை கிடச்சிதுன்னு இருக்கும், அதை தான் வந்து கருவாக வச்சு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது சார், எல்லாமே வந்து அந்த படம் இந்த படத்தை பார்த்தா குறை சொல்கிற அளவு இல்லை, 160 கொடுத்து நம்ம பார்க்குற ஒர்த்தாக இருக்குது படம், அதனால் ஓகே. ஆக்ஷன் ஜானர் தான் மூவி, நல்லா இருக்கு, ஒரு 8 கொடுக்கலாம் சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு ஃபைட்டு பிடிச்சிருந்தது, படத்தில் ஃபைட்டு பிடிச்சிருந்தது, மியூசிக் பிடிச்சிருந்தது, லைன் பிடிச்சிருந்தது, அந்த எதுக்காக அப்படின்றதுக்கு கடைசியாக சென்டிமெண்ட்டோடு முடித்தாங்க, சென்டிமெண்ட்டும் அதே சமயம் சோஷியல் இதுவாக முடித்தாங்க, அதனால படம் நல்லா இருக்கு. ஆக்டிங் லெவல் யா ஸ்கோப் எல்லாருக்குமே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது மெசேஜ் வச்சு போடுறதுனால அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டு ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் முடிச்சுட்டு விளாடும் போது நல்ல படம், காசை வேஸ்ட் பண்ணல, அவ்வளோதான், நார்மல் நல்லாயிருக்கு, படம் எல்லாரும் பார்க்கலாம். ரொம்பவுமே சைலண்ட்டாக போகிற மாதிரி தான் மூவி, அவர் பார்த்தா தெரியும் அது, அதனால் ஓகே, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஓகே, சொல்லிக்கிற மாதிரி பெருசாக இல்லை சாங் சிங்கிங்ஸ்லாம், பட் பேக்ரவுண்ட் ஓகே, நல்லா இருக்கும், பார்க்கலாம் பார்க்கலாம், தேங்க்யூ. படம் அவ்வளோதான் நல்லா இருக்கு, ஓகே ஓகே ஓகே, ரொம்பலாம் இல்லை, மைனஸ் வந்து அதான் சொல்லுங்கள், ஓவர் ட்ராமேட்டிக்காக ஓவர் லேக்காக இருக்குது, மெசேஜ் கரெக்டாக கன்வே ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜிப்ரான் மியூசிக் பிஜிஎம்லாம் செம்மையாக இருக்குது, ஆக்டிங் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, மற்றபடி தேவையில்லாதெல்லாம் கிடையாது, அடுத்தடுத்த சீன்ஸ் போயிட்டே தான் இருக்குது, தேவையில்லாமல் எதுவுமேலாம் பண்ணல, கதை வைஸ் போயிட்டு இருக்குது, படம் நல்லா இருக்குது. தூக்கம் வருது சீக்கிரமாக, நம்ம ஃபோன் எடுத்து நாலு ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் போயிட்டேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபோன். ஸோ படம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிலாம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், மேபி மற்றபடி ஆர்ட் ஒர்க்கும் சரி, பின்னாடி இருக்க காஸ்ட்யூம் அதெல்லாமே காஸ்ட்யூம் டிசைன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க, சினிமாவில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, டிஏ எல்லாமே சூப்பர், மற்றபடி ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்குனால படத்தில் வந்து அவ்வளோவுக்கு கான்செப்ட்டு சொன்னால் அப்புறம் படத்தை என்ன குழந்தைங்கள வந்து கடத்துகிறாங்க, அதுதான் லைனு, அதை கடத்துறதுக்கு ஹீரோ வந்து பிளான் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப்பில் இருக்க ஒரு ஒரு கதையோட ஒரு சோஷியல் மெசேஜாக சொல்கிறாங்க, அதுதான் கதை. இதே சொல்லி தான் வருவோம் இல்லை, அது வேறு ப்ரோ, அது வந்து பொண்ணுங்களை கடத்துகிற மாதிரி இருக்கும், இது வந்து குழந்தைங்களை கடத்துகிற மாதிரி இருக்குது, பட் படம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, சாம் ஆண்டன் சூப்பராக பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லாயிருக்கு. ஸ்டோரி வைஸ் வந்து லைக் டாக்டர் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, டாக்டர் கடத்துவங்கள அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பழைய கான்செப்ட்லாம் ஒரு 5-10 முடிஞ்சாச்சுன்னா மேபி படம் ஹிட் ஆகிருக்கலாம், இப்போ வந்த காரணத்தினால இப்போ எல்லாருமே வந்து பயங்கரமாக அட்வான்ஸ் ஆகிட்டாங்க சினிமாவில், ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகே, மேபி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்கல படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ப்ரோ, கண்டிப்பாக தரலாம் ப்ரோ, 7.5 தரலாம் ப்ரோ,
லீஸ்ட் 7.5 வந்து நிற்கும் ப்ரோ படம், இல்லை 7 கீழே போகாது, நல்லா இருக்கு படம். ஏன் பிஜிஎம் தான் வயசுனா சாங்ஸ் நான் அவ்வளோ கேட்கல, கம்பேக்கான்னு கேட்டால் தெரில அது பார்க்குற என்னை பொறுத்த வரைக்கும் தெரில, மற்றவங்க சொல்லணும், எல்லாருமே பார்த்து சொல்லணும் அவ்வளோ.